Hi friends, welcome. Welcome to Sassy's Cooking. இன்னைக்கு டேஸ்டியான சொய்யா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ட்ரெடிஷனல் ரெசிபி. வெல்லம், பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டால் போதும், பருப்பு நல்லா வெந்துடும். சுசியம், சொய்யம், சொழியம், இனிப்பு பணியாரம் அப்படின்னு இந்த பலகாரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இந்த பலகாரத்தை செய்கிறாங்க. இப்போது வெந்த பருப்பிலிருந்து தண்ணியை வடிகட்டிடலாம். கடலைப்பருப்பு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு மசிச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஃபைன் பவுடர் ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணியை சேர்த்து வெல்லத்தை கரைச்சிடலாம். வெல்லம் மெல்ட் ஆகி கரைஞ்சால் போதும், பாகுபதெல்லாம் தேவை கிடையாது. சூடான கடாயில் கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டிடலாம். இப்படி செய்யறதுனால வெள்ளத்தில் இருக்க தூசு மண்ணெல்லாம் வடிகட்ட முடியும். இப்போ வேக வச்சு அரைச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பில் கூட இதை செய்யலாம். இப்போ 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தீபாவளிக்கும் தமிழ் வருஷ பருப்புக்கும் இந்த பலகாரம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் செய்வாங்க. கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெல்லம், பருப்பு, தேங்காய் துருவல், ஏலக்காய் பவுடர், நெய்யெல்லாம் சேர்த்து கலரும்போது வாசனை சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் திக்காக வர வரையே நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கெட்டியான கலவையை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகள் பிடிச்சிடலாம். நல்லா அழுத்தி உருண்டையை பிடிக்கணும், லூஸாக பிடிக்கக்கூடாது. லூஸாக பிடிச்சிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மேல் மாவு ரெடி பண்ண ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை கரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா பருப்பு உருண்டையோட மாவு ஒட்டாது. மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பஜ்ஜி மாவு கரைக்கிறமே அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். இந்த உருண்டைகளை எவ்வளோ அழுத்தமாக உருட்டியிருக்கான்னு பாருங்கள். பொரிக்க தேவையான எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பருப்பு உருண்டையை மாவில் நல்லா முக்கி உருண்டையில் மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி 2 தடவை கூட டிப் பண்ணி எண்ணெயில் பொறுமையாக போடலாம். நெருக்கமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும். மேலே இருக்க மைதா மாவு மட்டும்தான் வேகணும். உள்ளே இருக்க கடலைப்பருப்பு ஏற்கனவே வெந்துடுது. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சொய்யம் ரெடி. அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால மேலே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் தித்திப்பாகவும் இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக புளிக்காத இட்லி மாவுலையும் செய்யலாம். புளிக்காத இட்லி மாவில் பருப்பு உருண்டையே முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கலாம். இது இன்னொரு டைப்பு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.